இந்திய அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் இன்று நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் அமெரிக்கா சென்றுள்ளனர் இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட அமெரிக்க அமைச்சர்களுடன் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு மற்றும் ராணுவ விவகாரங்கள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தவிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமாா் தெரிவித்துள்ளார் முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு நாடுகளின் அமைச்சர்கள் கருத்து பரிமாற்றம் செய்யவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே நியூயார்க்கில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் இந்திய சமுதாயத்தினரிடையே பேசிய ராஜ்நாத் சிங் திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தினால் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்றாா் குடியுரிமை சட்டத்திருத்தம் என்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து மத சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அங்கிருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்த அகதிகளுக்கு வாழ்வளிப்பதற்கான ஒரு சட்டத்திருத்தம் என்றும் அவர் விளக்கமளித்தாா் இது ஒரு சட்டமே தவிர இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல என்று கூறிய அவர் இந்த மூன்று நாடுகளிலிருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்த இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் பௌத்தர்கள் ஜைனர்கள் ஆகியவர்களுக்கு குடியுரிமை வழங்கவே இந்த குடியுரிமை கொண்டுவரப்பட்டுள்ளது என்று விளக்கினார் இந்திய ராணுவத்தில் ரஃபேல் போர் விமானங்கள் இடம்பெற்றிருப்பதன் மூலம் இனி தீவிரவாத செயல்களை ஒடுக்க பாகிஸ்தான் வான் பரப்புக்குள் சென்று ராணுவ தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவுக்குள் இருந்தபடியே தீவிரவாத முகாம்களை இந்த விமானங்கள் மூலம் அழிக்க முடியும் என்றார் இந்திய பொருளாதாரம் பற்றி பேசிய அவர் உலகளாவிய பொருளாதார மந்த நிலையால் இந்திய பொருளாதாரமும் சற்று பாதிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த பின்னடைவு நிலையிலிருந்து இந்தியா விரைவில் மீண்டு வந்துவிடும் என்றும் கூறினார்